ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். யூஆர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு டே ஃபோர்க்கான ஒர்க் அவுட் வந்து இன்னைக்கு வந்து கேன்சல். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்குது. ஏன்டா இந்த சின்ன பெயின் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்காக ஒர்க் அவுட் எனக்கு தள்ளி போகிறேன் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் வந்து தள்ளி தான் போடுவேன். ஏன்னா வந்து மற்ற பக்கம் பெயின் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரைஸாக இருக்கட்டும், இல்லை பைஸாக இருக்கட்டும், ஃபோர் ஆர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து செஸ்ட்டாக இருக்கட்டும், பெருசாக வந்து ரெண்டு மூணு நாள் பெயின் இருக்கும். அது நம்ம இக்னோர் நம்ம பண்ணாலும் வந்து அது கொஞ்சம் நம்ம ஹெல்த் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பெயின்னா இந்த ரெண்டு எலும்பு, இது ஒரு எலும்பு இது ஒரு எலும்புன்னு சொல்லி ரெண்டு இருக்குது அப்படின்னா இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஜவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டு தான் இருக்கும். அதனால் வந்து ஓவராக நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண என்ன ஆகும்னா அந்த இது வந்து கிழிஞ்சிரும். ஸோ வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து அந்த குட்டி மசிலே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து முட்டி வலி வரும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் வந்து கை தூக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து ஜிம்முக்கு போய் தான் எனக்கு பெயின் ஆச்சு. ஸோ வந்து செஸ்ட்டுக்கு நான் வந்து தப்பாக போகப்பட்டங்காட்டிக்கு என்ன எனக்கு வந்து பெயின் இருக்குது, அது நான் ஏன் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் வந்து ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாகவே இருக்கலாம், நம்ம வந்து லீவ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப்புக்கும் சரி, இன்றைக்கி நான் ஈவினிங் நான் வந்து போகிற ஜிம்முக்கும் சரி நான் வந்து லீவ் போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து ஜாயின்ட் பெயின் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சின்ன ஒரு சொல்யூஷன் தான். ஜாயின் பெயினாக இருக்குது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதே வந்து ரெண்டு மூணு மாதமாக வந்து எனக்கு ஜாயின் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை நீங்கள் போய் பார்த்து என்ன ப்ராப்ளங்கிறத நீங்கள் வந்து கேட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து எடுங்க. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஜாயின் பெயின் இருக்கிறங்காட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டிலே இருந்தபடி தான் ஒரே ஒரு துண்டு, இதை வந்து காட்டன் துண்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெயினாக இருக்குது, அதாவது ஜாயின்ட் பெயின் எங்கே இருக்கோ, அதாவது முட்டியில் காலில் இருக்கலாம், இல்லை வந்து கையில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து தைலம் நீங்கள் வந்து எடுத்து அந்த இடத்துல ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுறது ஒன்று வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா உங்களோட ஐஸ் கியூபெல்லாம் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த ஐஸ் கியூபை நம்மளோட டவலில் ஃபுல்லாக இதில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒத்தனை கொடுத்தாவே அது வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைம் நீங்கள் கொடுத்தா போதும், ஒரு ரெண்டு நாளில் வந்து அதை வந்து க்யூர் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து ஐஸ் கட்டி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜு இல்லை ப்ரோ அப்படின்னாலும் அது பிரச்சனை கிடையாது, அதுக்கு இன்னும் சொல்யூஷன் இருக்குது. பெயின் ஆகுது, இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குது தெரியுமா? ஸோ அந்த கல்லுப்பை வந்து இதே மாதிரி காட்டனில் ஒயிட் காட்டனில் வந்து கட்டிட்டு நம்ம தோசூர் கல் இருக்குது தெரியுங்களா, அந்த கல் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கல்லை வச்சு அது மேலே வச்சு வச்சு எடுத்து நீங்கள் ஒத்தனை கொடுத்தாவே போதும், அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். டைரெக்டாக வந்து ஐஸ் கியூப் வந்து ஸ்கின்ல வந்து இது பண்ண விடாதீங்க, ஏன்னா இன்னும் வந்து பாதிப்பு வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து இது உங்கள்கிட்ட வந்து தைலம் இருந்துச்சுன்னா அது மாதிரி லைட்டாக தடவி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஐஸ் கட்டி வைக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா பிளட் சர்க்கிள் வந்து இன்னும் வந்து ரொம்ப இங்கே அதிகமாகும், இங்கே வந்து கோல்டு ஆயிரும். கோல்டு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா என்னடா பாடியில் வந்து ஒரே இடம் மட்டும் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது சொல்லிட்டு ரத்த ஓட்டம் வந்து இங்கே வந்து ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஆக்சிஜனோடு வரனால ஈஸியாக நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிடும். ஆனால் ஏதோ ஒரு 30-40 நாளைக்கு அப்புறமா இன்ஜுரி ஆகணும் வச்சேன், பட்டு இன்ஜுரி 3வது நாளே இன்ஜுரி ஆகிறது. இதை பண்ணாச்சாலும் தெரியுது நம்மளோட பாடி எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு. அதே போல் ரொம்ப நேரம் இப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு நீங்கள் வந்து எடுக்கணும். ரொம்ப நேரம் இப்படியே வச்சுட்டு இருந்தாலும் ப்ராப்ளம் வரும், வச்சு வச்சு எடுக்கிறனால பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கே தெரியும்ல ஐஸ் கியூப் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் போதும், ஒரு 2 நாள் வச்சிங்கனாவே நல்லா க்யூர் ஆயிடும்.
penal. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பெட்டர், அவ்வளோதான். பட் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும் இப்போதைக்கு. இன்னொருக்கா மத்தியானம் ஈவினிங் இந்த மாதிரி டைம் லைட்டாக வச்சுக்கணும். அப்புறம் நாளைக்கு இதை வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறதா அப்படின்னா நாளைக்கு நான் வந்து லீவ் போட்டுருவேன். மற்ற பெயினாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைக்குள்ள ஜாயின்ட் பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நான் வந்து இக்னோர் பண்ணேன்னா 40 வயசுலேயே வந்து சும்மா பெல்ட் அங்கேயும் இங்கேயும் போட்டு போட்டு தான் சுற்றிட்டு கிடக்கும். நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. முன்னாடி பேஷண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பார்த்தாவே சும்மா எனக்கு வெறியாகும். உண்மையாலுமே நம்ம பேஷண்ட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. தப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பெயின் வாங்கி அங்கே வலியோட ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. லீவ் போட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மோஸ்ட்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க. பெரிய நம்பிக்கையை வச்சு நம்ம பாடி ஹெல்த்தே இல்லாமல் வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து வீக் ஆயிருமே தவிர ஸ்ட்ராங் ஆகாது. மோஸ்ட்லி நாளைக்கு ரெக்கவர் ஆயிரும். ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ரெக்கவர் ஆகலை அப்படின்னா திரும்பமாக ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, இத்தனை இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.